ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்டாக வரும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு குக்கிங் ரெசிபி தான். உங்களுக்கு தம்ப்னைல் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும், கேரட் தோசை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 250 கிராம் இட்லி அரிசி ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இட்லி மாவுக்கு எப்படி அரைக்க ஊற வைப்பீங்களோ அதே சேம் ப்ரொசீஜர் தான், ஊற வச்சு தண்ணிலாம் வடித்து எடுத்துக்கோங்க. அரிசி 250 கிராம் எடுத்துருக்கனால நான் 1/4 கிலோ கேரட் எடுத்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ அரிசி எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கேரட் எடுத்துக்கோங்க. கேரட்டை நல்லா சரகி எடுத்துக்கோங்க. இதுக்கு 4 to 5 வரமிளகா நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா எடுத்துக்கோங்க. அப்புறம் சீரகம், மிளகு, உப்பு தேவையான அளவு. நீங்கள் நிறைய குவான்டிட்டி போட்டு அரைக்கிறீங்கன்னா கிரைண்டர் யூஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். நாங்கள் எங்கள் வீட்டில் வந்துட்டு மிக்சியிலே 2 டைம் எங்கள் அம்மா அரைச்சிடுவாங்க. ஸோ மிக்சியில் அரிசி, சிறகி வச்சிருக்க கேரட், வரமிளகா, சீரகம், மிளகு காரத்துக்கு ஏற்ற மாதிரி, உப்பு தேவையான அளவு, இதை எல்லாத்தையுமே நல்லா நைஸ் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கேரட் தோசைக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி தோசை கன்சிஸ்டன்சிக்கு ஊற்றுற அளவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பிளைனாக கேரட் தோசை ஊற்றுறதுக்கு பதிலாக அதில் தாளித்து போட்டு ஊற்றினா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி, ஒரு வெங்காயம் ஆட் பண்ணி, கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி தாளித்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணால் இது கூட பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தாளித்து எடுத்திருக்கதை மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேரட் தோசை ஊற்றலாம். ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சுட்டு இப்போ கேரட் தோசை மாவு இருக்கிறண்டி எடுத்து நான் அதில் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு கேரட் பிடிக்காது. ஸோ கேரட் பிடிக்காதவங்களாம் இந்த மாதிரி நம்ம அரிசியோட கேரட் போட்டு அரைச்சி கேரட் தோசையாக ஊற்றி சாப்பிட்லாம். இதுவுமே ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தான். அவ்வளோதான், கேரட் தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சட்னி சாம்பார் கூட வச்சு சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஹெல்த்தி ரெசிபி. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் கேரட் கீர் ரெசிபி போட்டிருக்கேன். லிங்க் வந்து ஃபஸ்ட்டு கமெண்டில் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்ட குக்கிங் வீடியோஸ் லிங்க் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா செக் பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்டாக வரும். இது மாதிரி மோர் அண்ட் மோர் வீடியோஸ் நான் டெய்லி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டே டியூன்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய். சி யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.